அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிலிண்ட்ரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணு விஷயங்களை பத்தி பேச போறாங்க. நம்பர் ஒன் என்னன்னா, இந்த மூணு மனிதர்களுமே வாழ்க்கையில கண்டிப்பா இந்த மூணு வகையான மக்களை வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க டே டு டே லைஃப்ல. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து என் கூட சீரியல்ல, ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஏதோ சாதாரணமா ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் கூட சீரியல்ல நடிக்கிறவன்லாம் இன்னைக்கு ஹீரோவாகிட்டான், இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டாங்க, இல்ல வந்து நான் மட்டும் இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு பிரேக் கிடைக்கவே மாட்டேங்குது சினிமாவில், நான் ஹீரோவாக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலாக வந்து இப்படி ஒரு நபர் சொன்னப்போ எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சுங்க. அவங்க வந்து என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பெரிய ஹீரோ இருந்தால் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்கலாம்ல எனக்கு அப்படின்னு கூட பாவமாக கெஞ்சினார். ஆனால் நான் ஒரு விஷயத்தை வந்து இப்போ பதிவு பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஹீரோவாகிறது அப்படிங்கிறது வந்து பல பேரோட மனசில் நீங்கள் இடம் பிடிக்கிற ஒரு விஷயம். ஓகே, எல்லா ஹீரோஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை சினிமாவில். அப்படியே சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வந்தால் அவங்க வந்து எல்லாருமே வந்து சிஎம் ஆயிடுறது இல்லை. எத்தனை நடிகர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஒவ்வொன்றத்துக்குமே நம்ம வந்து ஒரு நடிகராக இருக்கும் சரி, இல்லை வந்து ஒரு பொது வாழ்க்கையில் அரசியலோ இல்லை வந்து அந்த மாதிரியான சமூக சேவை செய்கிற மாதிரியான விஷயங்கள்லையோ வந்து இருக்கணும். உங்களோட எனர்ஜி லெவல் அண்ட் கான்சியஸ்னஸ் லெவல் வந்து பயங்கர ஹையா இருக்கணுங்க. உங்களுடைய எனர்ஜி லெவல் அண்ட் கான்சியஸ்னஸ் லெவல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு தேஜஸ் இருக்கும். ஓகேவா, அதுக்கு பேர் அழகு கிடையாது, உங்களுக்கு தேஜஸ் இருக்கும். அந்த தேஜஸ் இருக்கிறவங்க தான் அந்த அழகும் அந்த எனர்ஜி லெவலும் கான்சியஸ்னஸ் லெவலும் இருக்கிறவங்களால தான் வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு ஹீரோவாவோ அந்த மாதிரிலாம் போக முடியும். எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது நீங்க தையா தக்கான்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் சில பேர் இந்த வீட்டுக்குள்ளேயே ஸ்டுடியோ கட்டிட்டு ஸ்டேஜில் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு வச்சு கூட தான் இப்போ வந்து நடத்தலாம் பாட்டு கற்றுக்குங்க அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு, அதுக்கு பேர் தயா தக்கா குதிக்கிற எனர்ஜி கிடையாதுங்க. உங்களுடைய மைண்டில் இருக்கிற எனர்ஜி லெவல், உங்களுடைய சோலில் இருக்கிற எனர்ஜி லெவல், அதுக்கு அந்த எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கிறவங்களால் மட்டும்தான் மக்களை கவரக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அந்த மாதிரியான துறைகளில் வந்து உங்களுக்கு ஈடுபட முடியும். உங்கள் கூட இருக்கிறவங்களாம் பெரிய நடிகனாக முன்னேறிட்டா, நான் வந்து ரொம்ப கேவலமான நிலைமையிலேயே இருக்கிறனே அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய கான்சியஸ்னஸ் லெவலில் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் உங்களை விட அதிகமான கான்சியஸ்னஸ் லெவலில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய எனர்ஜியை எடுத்துகிட்டு தான் வந்து உங்களால் வாழவே முடியும். அதுதான் உங்களுடைய நிஜமான ஒரு நிலவரம். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கெல்லாம் இருக்கிற மைண்ட் பவர். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சுற்றிட்டுருக்குறாங்க, அவங்கெல்லாம் வந்து இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய எனர்ஜி லெவல் என்னவோ, உங்களுடைய கான்சியஸ்னஸ் லெவல் என்னவோ, அதுக்கு மேலே இருக்கிறவங்களை உங்களால் ஓவர்டேக் பண்ணவே முடியாது லைஃப்பில். மேபி நீங்கள் அந்த மாதிரி நடிக்கலாம், அந்த மாதிரி காமிச்சிக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்டேருந்து அவங்க திட்டுனா கூட அதில் ஒரு எனர்ஜி கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த எனர்ஜியை வச்சுட்டு தான் உங்களால் வந்து உயிர் வாழ முடியும். ஸோ நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய பொசிஷனுக்கு, இல்லை வந்து மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு துறைக்கு, இல்லை அரசியலில் சிஎம்மா கூட நீங்கள் ஆகலான்னு ஆசைப்படலாங்க, தப்பே கிடையாதுங்க, யார் வேணும் ஆகலாம். அதுக்கு உங்களுடைய எனர்ஜி லெவல் அண்ட் கான்சியஸ்னஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அது இருந்தால் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் எதுவுமே சொல்லலைனாலும் உங்களை தேடி மக்கள் வந்து வருவாங்க, அதுதான் உண்மை. இல்லைன்னா உங்களுடைய சோர்வடைஞ்சு அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய மட்டமான எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனசு, உங்களுடைய கேவலமான எண்ணங்கள் இருக்கக்கூடிய அந்த லோ லெவல் எனர்ஜி அண்ட் கான்சியஸ்னஸ் லெவலில் நீங்கள் ரொம்ப லோவாக இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தாலே வந்து அடுத்து உங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கே ஃபஸ்ட்டு உங்களை பிடிக்குதான்னு சொல்லி பாருங்களேன். சில பேர் இருப்பாங்க நல்லா அப்படியே ரெட் கலரில் நல்ல மேக்கப்லாம் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் வருவாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்ன நிறத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலுமே சரி, இல்லை நீங்கள் உண்மையிலேயே ஃபேராக இருந்தால் கூட சரி, இந்த மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகலாம் காமிச்சிக்க முடியாது. எவ்வளோ பேர் ஃபேராக இருக்கிறவங்களுக்கும் எனர்ஜி லெவல் லோவாக தான் இருக்குது. அழகாக இருக்கிறவங்க இல்லை வந்து ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப சில பேருக்கு நல்லா இருக்கிறவங்களோட எனர்ஜி லெவல் வந்து கேவலமாக இருந்ததுன்னா அவங்களால வந்து வாழ்க்கையில் எதையுமே எதிர்கொள்ள முடியாது. ஸோ உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் லெவல் அண்ட் எனர்ஜி லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் விஷயம். செகண்ட், மக்கள் எப்படி அப்படின்னா, இந்த பணம் பணம்னு சொல்லிட்டு அலையிற ஒரு கும்பல் இருக்குதுங்க, அதுங்க எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட ஆப்பிள் ஐஃபோன் இருக்குது தெரியுமா, என்கிட்ட இது இருக்குது தெரியுமா, என்கிட்ட ஆடிக்கார் இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை சொல்லிட்டு பணத்தினால தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் உங்ககிட்ட ஷோ காமிக்கிறப்ப நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆப்பிள் ஃபோனில் வந்து உனக்கு மரியாதை இருக்குது அப்படின்னா அது நீ என்ன பண்ண,
அவங்ககிட்ட என்ன இருக்குல்ல நீ கண்டுபிடிச்சியா இல்லைல்ல. ஸோ பொருளை வச்சு மரியாதை அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான் அப்படின்னாலே அவனுக்கு அந்த பொருட்களில் தான் ஒரு பொருளை வச்சு தான் அவனுக்கு மரியாதை கிடைக்குது. அவன்கிட்ட வந்து மரியாதை கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவனோட மனசுலையும் அவனோட ஆட்டிடியூட்லேயும் இல்லை அப்படிங்கிறது வந்து அர்த்தம். அது நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பணக்காரர்கள் எல்லாமே ஹாப்பியாக இருக்கிறாங்களா? எல்லா பணக்காரர்களுக்கும் அப்போ பிரச்சனையே இருக்கக்கூடாது இல்லையா? வாழ்க்கையிலேயே அப்படி இருக்கிறாங்க. எல்லா பணக்காரர்களுக்கும் வந்து பிரச்சனையை 1008 பிரச்சனைகள் இருக்காண்டி. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ எந்த வழியில் பணம் சம்பாதிக்கிற அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் வந்து இப்போ ஏன் வசதிக்கு என் கிட்டே வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதில் வந்து எனக்கு சாதாரண ஒரு கார் தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு இருந்தால் அந்த காரில் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேங்கிறது முக்கியம். ஏன் நான் போய் ஆடி காரோ பிஎம்டபிள்யூ காரோ வாங்குறதுக்கு நான் எங்கே போவேன்? எங்கேயும் நான் போக முடியாது இல்லையா? ஸோ அதனால் அவங்க அவங்களுக்கு வந்து என்ன அவங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் இல்லை நேர்மையாக உழைச்சதில் ஒரு காசு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த காசை வந்து நான் இந்த வழியில் தான் சம்பாதிச்சேன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து இருக்கா? அப்படி வந்தால் தான் அது நல்ல காசு. அடுத்தவங்க கிட்ட நம்ம மூடி மறைக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் வேணால் மூடி மறைக்கலாம். ஆனால் நம்மளோட மனசாட்சி நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியும்ல நம்ம வந்து இது எப்படி இந்த பணம் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியும்ல. ஸோ இந்த நாய் வித்த காசு குறைக்குமா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக குறைக்குங்க. நம்ம வந்து கெட்ட வழியில் வந்து சம்பாதிக்கிற எந்த ஒரு பணமுமே வந்து கண்டிப்பாக நிற்காது. அது வந்து நிறைய பேருக்கு வந்து புரியறதில்ல. அவங்க நம்ம வந்து இந்த காசு நான் வந்து எப்படி வேணாலும் நான் வந்து நான் சம்பாதிப்பேன், கொள்ளடிச்சு கூட சம்பாதிப்பேன், இல்லை வந்து அடுத்தவங்களை ஏமாற்றி கூட சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டு அதை வந்து பெருமையாக வந்து சில பேர் வந்து சொல்லிட்டு திரிவாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபேஸை பார்த்தாலே மொதல் அவங்க வந்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறாங்களா? வாழ்க்கையிலன்னா அடுத்தவங்க உங்களுக்கு நிம்மதி கொடுத்துல. உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய விழிப்புணர்வு நிலை எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய உள்மனசில் இருக்கிற சக்தி எந்த அளவுக்கு நீங்கள் எனர்ஜி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் ஒருத்தருடைய கேரக்டர் ஒருத்தருடைய பர்சனாலிட்டி அவங்க வாழ்க்கையில் உண்மையாக சுய திருப்தியோடு வாழ்கிறாங்களா அடுத்தவங்க கொடுத்துக்கறதில்ல. நம்ம சுய திருப்தியோடு வாழ்கிறோமா அப்படிங்கிற ஒரு மனசு திருப்தி நமக்கு இருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து ரெண்டாவது கேட்டகரி. இந்த மூணாவது கேட்டகரி ஒன்று இருக்கிறாங்கப்பா, அதுகளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாய் வீத்த காசில் வந்து குறைக்குமா அப்படின்னு கேட்டல, அதில் வந்து இப்போ இல்லை, இந்த அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ வந்ததோ அப்பத்திலிருந்தே வந்து இந்த அசோசியேஷனில் கமிஷன் அடிப்பாங்கல்ல, அது வந்து வேறு லெவல் பிஸ்னஸ்ங்க. அதாவது பெரிய சொல்லிக்குவாங்க, நாங்கள் வந்து இங்கே ஐடியில் வேலை பார்க்குறோம், நாங்கள் வந்து பெரிய ப்ரொஃபஸராக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிக்குவானுங்க. ஆனால் பண்ணுறது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வாங்கின மெயின்டெனன்ஸாக எப்படிலாம் கொள்ளடிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து பிஹெச்டியாக பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சேர்க்குறதெல்லாம் எப்படின்னா டேலி போடுறதுக்கு நல்ல கணக்கு புலி, இந்த பரம்பரையாகவே கணக்கு இல்லை புளியாக இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து என்னென்னா எப்படி டாய்லெட்டில் எஸ்டிபி டேங்கில் எப்படி கொள்ள அடிக்கலாம், எப்படி வந்து ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் கொடுத்த மாதிரி காட்டலாம், அதில் ஒர்க்கர்ஸை எப்படி கூட்டு சேர்த்துக்கலாம், இந்த மாதிரிலாம் பல விதமாக யோசித்து பண்ணுவாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அங்கே வந்து யார் பிரசிடெண்ட்டாக இருக்காங்கன்னு கூட நம்ம கேள்வி கேட்குறவங்களுக்கும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கோம்னா அதை பெருமையாக சொல்லணும்ல, நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் அதை கூட சொல்ல மாட்டாங்க. உன்னால் சொல்ல முடியல, நீ என்ன வேலை பார்க்குறங்கிறத சொல்ல முடியலன்னா என்ன வேலை பார்க்குற அது இருக்குல்ல, அந்த மாதிரி கூத்து வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ பார்க்கலாம். அந்த மாதிரியான எச்ச வேலைங்க பண்ணிட்டு அசோசியேஷனுங்கிற பேரில் இந்த நாய் வித்த காசு குறைக்கிற கேட்டகரியில் இப்போ பல இடங்களில் வந்து இந்த மாதிரி கூத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் வாழ்கிற உங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இதே மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் நான் ரெண்டு கொடுக்குறேங்க. இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிஸ்க்கு உங்களுடைய உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவில் அதுவும் வந்து இணைக்கப்படும். கண்டிப்பாக நான் அதையும் வந்து சேர்ப்பேன். இதை வந்து ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனை. இதை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த போலீஸ் கோர்ட் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் தவிர மூன்றாவதாக இடைப்பட்ட ஒரு அமைப்பு இந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து முன்னெடுக்கணும். அதுக்கான முயற்சிகளை வந்து அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே ஆகிற என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். உங்களோட அப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி அசோசியேஷன்கள் அப்படிங்கிற பேரில் கொள்ளையடிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்க இருந்தால், ஸோ நாய் வித்த காசு குறைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக குறைக்கும். அவங்களுக்கு வந்து அந்த காசை வந்து சரியான வழியிலலாம் செலவு பண்ண முடியாது, செலவழிக்க மாட்டாங்க, அது வந்து புடுங்கிட்டு தான் போகும். ஸோ அவங்களும் இந்த கேட்டகரியில் வருவாங்க. இப்போ நம்ம மூணாவது கேட்டகரி யார் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்த மூணாவது கேட்டகரி யாருன்னா நெப்போட்டிசம் கிரின்ச் கும்பல். இதுங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எங்க சித்தப்பா யாரு தெரியுமோ, எங்க சித்தி யாரு தெரியுமா, எங்க பெரியம்மா யாரு தெரியுமா, எங்க பாட்டி யாரு தெரியுமா, எங்க தாத்தா யாரு தெரியுமா, இப்படியே காலத்தை ஓட்டிடுவாங்க. இதுங்க ஒண்ணுமே வாழ்க்கையில புடுங்கியிருக்காதுங்க. ஆனா எப்ப பாரு எங்க சொந்தக்காரங்க அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே காலத்தை ஓட்டிடுவாங்க. இதுதான் வந்து அந்த நெப்போட்டிசம் கிரின்ச் பார்ட்டிஸ் அது. இதுங்க வந்து இதே தான் ஒரு பொழப்பாத்து தெரியுங்க. இதுக்குங்கிட்ட வந்து என்னென்னா, சரி அவங்க உருப்பிட்டது இல்லை உருப்பிட்டதாக காட்டிக்கிறது அவங்க பெருமை, இதில் நீ பெருமைப்பட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா இந்த நான் ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி சொன்னேன் பார்த்தீங்களா, என்கிட்ட ஆப்பிள் ஐஃபோன் இருக்குது, அதே கேட்டகரி தான் இது. அது ஆப்பிள் ஐஃபோன் கண்டுபிடிச்சவனுக்கு தானடா பெருமை, உனக்கு என்னடா பெருமைனு கேட்டிங்களோ அதே மாதிரி தான் இதுங்களையும் டீல் பண்ணணும். இதுங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ஏதோ கொஞ்சமாவது அறிவு இருந்தாலும் பரவாயில்ல, அறிவும் இருக்காது டேலண்ட்டும் இருக்காது, ஆனால் டேலண்ட் இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இதுங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டிக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸே சுத்தமாக தெரியாதுங்க. அதாவது கிரியேட்டிவிட்டினா ஒருத்தர் வந்து சொந்தமாக அவங்களோட மூளையை உபயோகித்து சிந்தித்து கண்டுபிடிக்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து க்ரியேட்டிவாக ஒரு மியூசிக் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு பேர் கிரியேட்டிவிட்டி. நீங்கள் பாடுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவன் பெரிய சிங்கர்ஸ், பல அவார்ட்ஸ், நேஷனல் அவார்ட்லாம் வாங்கின சிங்கர்ஸாக இருந்தால் கூட அவங்க எல்லா க்ரெடிட்டையும் அந்த மியூசிக் டைரக்டருக்கு தான் கொடுப்பாங்க. நான் இவ்வளோ நல்லா பாடியிருக்கேன்னா அதுக்கு வந்து என்னோடய மியூசிக் டைரக்டருக்கு தான் ஃபுல் க்ரெடிட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு எழுத்தாளனுக்கோ இல்லை வந்து சுயமாக சிந்திக்கிறவங்களுக்கோ இந்த உலகமும் ஊரும் மரியாதை கொடுக்கும், அவங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது, அவங்களுக்கு வந்து சுய புத்தி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். அதுக்கு பேர் தான் வந்து க்ரியேட்டிவிட்டி. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து 20,000 மணி நேரம் நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டால் போதும் அதை வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். 20,000 ஹவர்ஸ் இப்போ நான் வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் கிளாஸுக்கு போய் கற்றுக்கிறேன்னா என்னால் வந்து அதை பாட முடியும். 20,000 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒரு லைட் மியூசிக் கற்றுக்கிறீங்கன்னா உங்களால் பாட முடியும். அதுக்கு பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கும் க்ரியேட்டிவிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ரெண்டுத்துக்கும் கூட இதுங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாத அளவுக்கு கிரிஞ்சாக இருப்பாங்க. இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனும் தெரியாது. அந்த வித்தியாசத்தை வந்து அது ஒரு ஜென்ரேஷனே அப்படி இருக்கா இல்லை எல்லா ஜென்ரேஷன்லையும் சிலதுங்க இப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. இதுங்க வந்து இந்த மாதிரி பீலா விட்டுட்டு, ஆனால் இந்த சான்ஸ் தேடுறது கூட அடுத்தவங்களோட பேரை சொல்லி தான் சான்ஸ் தேடுவாங்க. யாரோட பேரையும் உபயோகிக்காமல் ஒரு இடத்துல போய் சான்ஸ் வாங்குறது கூட இதுங்களுக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் இதை சொல்லிகிட்டே இவங்களோட வாழ்நாளை ஓட்டிடுவாங்க. இதுங்களையும் வந்து நீங்கள் 5 பைசாவுக்கு மதிக்காதீங்க. நீ என்ன பிடுங்கின அப்படின்னு சொல்லி கேளுங்க. இவங்க வந்து இவங்களோட மெயின் நோக்கமே என்னென்னா, இப்போ நான் சொன்ன அந்த ஆப்பிள் ஐஃபோன் பந்தா பார்ட்டிக்கும் சரி, அடுத்தது வந்து இந்த காசுக்கு பல வகைகளில் கொள்ளையடிச்சு இந்த சேர்க்குறாங்க எல்லாம் இவங்களும் இந்த காசு எங்கிட்ட இருக்குன்னு சொல்கிறவங்களும் சரி, இப்போ இந்த மூணாவதாக நான் சொன்ன இந்த நெப்போட்டிசம் கும்பலும் சரி, இவங்களோட மெயினான ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, உங்களுடைய சுய நம்பிக்கையை தன்னம்பிக்கையை குலைக்கிறதுக்காக தான் இது ஒரு சைக்கிக் டெக்னிக்காக யூஸ் பண்ணுவாங்க. பலவிதமான சைக்கோஸ் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, இவங்கெல்லாம் சைக்கோ அப்படின்னு சொன்னால் நம்மளை சைக்கோம்பாங்க. ஆனால் இவங்க பண்ணுற அத்தனை வேலையுமே சைக்கோஸ் சைக்கோ தரமாக இருக்கும். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு எக்கச்சக்கமான கான்டென்ட் இருக்குங்க, பல மாதத்துக்கு பல வருஷத்துக்கு இருக்குதுங்க. கவலையப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாதிரியான நபர்களால் பிரச்சனைகளை வந்து சந்திச்சிங்களோ சந்திச்சிட்ருக்கீங்களோ இனிமேல் சந்திக்க போகிறீங்களோ அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத A to Z வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்த்தாலே வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இன்னும் வந்து நான் சொல்கிறதெல்லாம் தவிர நீங்கள் இன்னும் வித்தியாசமான சில மனிதர்களை பற்றி நான் டவுட்லாம் கேட்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிஸில் டிஎம் பண்ணுங்கள், நான் அதில் ரிப்ளை பண்ண மாட்டேன். பட் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் வந்து வீடியோஸாக வரும். ஸோ இவங்களோட மெயின் நோக்கம் என்னென்னா, நீ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத வந்து உங்களோட மனசில் பதிய வச்சு உங்களை வீக்காக்குறது தான். அதுக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா அதுக்கு வந்து இவங்க ஒர்த்தே கிடையாது. உண்மையாகவே டேலண்ட் இருக்கிற ஒருத்தன், உண்மையாகவே வந்து பணம் இருக்கிற ஒருத்தன் வந்து அதில் உண்மையாகவே வந்து தன்னோட வேல்யூ என்ன, இந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்துருங்களேன். ஒரு மனுஷனை அவனுக்கு இருக்கிற பணத்தை எடுத்துருங்க, அவனுக்கு இருக்கிற அழகை எடுத்துருங்க, அவனுக்கு இருக்கிற ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்துருங்க, அவனுக்கு இருக்கிற படிப்பை எடுத்துருங்க, அவனுக்கு இருக்கிற வேறு என்ன சொல்கிறது நகைகள் இந்த மாதிரி பொருள் இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் அவன்.
ஸோ எதுவுமே இல்லைனாலும் ஒருத்தன் எப்படி இருக்கானோ இதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்சனோட கேரக்டர் என்ன பர்சனாலிட்டி என்னவோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து மதிக்கணும். இவங்க எல்லாமே வந்து இப்படி பலவிதமான காரணங்களை சொல்லிட்டு அந்த பர்சனாலிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒழுங்காகவே இல்லாததுனால இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் சொல்லிவிட்டு அடுத்தவங்ககிட்ட பந்தா பண்ணிவிட்டு ஒருத்தருடைய உங்களுடைய சுய மதிப்பை உங்களோட செல்ஃப் எஸ்டீமை குறைக்கிறதுக்கான சைக்கலாஜிக்கல் டெக்னிக் தான் இது. இந்த சைக்கலாஜிக்கல் டெக்னிக், இந்த சைக்கிக் டெக்னிக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க. இந்த சைக்கோங்களை வந்து மதிக்கவே மதிக்காதீங்க. இந்த மூன்று வகையான மனிதர்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவங்கள வந்து சுத்தமாக மதிக்காமல் உங்களோட வேலை என்னவோ அதை மட்டுமே பாருங்கள். முடிஞ்சால் மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட வந்து நீ இதுதான் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தா நீ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லி புரிய வைங்க. இவங்களுக்கு புரியாது என்ன ஒரு பிரச்சனைனா என்ன ஒரு காரணம்னா இதுங்களுக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கனால இந்த மானோ அவமானம் சூடு சொரண வெக்கம் இதெல்லாமே இருக்கவே இருக்காது. பணம் சம்பாதிக்கிறது ஒன்று தான் குறி, இந்த மாதிரி வந்து பீத்திக்கிறது ஒன்று தான் அவங்களோட டார்கெட் அப்படின்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சொரண அப்படிங்கிற உணர்வே இருக்காது. நம்ம இப்படி சொன்னால் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. அதனால இவங்கெல்லாம் திருந்துவாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது நடக்கவே நடக்காது. இவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருங்க. எந்த அளவுக்கு இவங்க கிட்ட ஒதுங்கி இருந்துட்டு உங்களோட வேலையை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ, நீங்கள் செய்கிற வேலைனால யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது எதனா பிரயோஜனம் இருக்கிற மாதிரியான ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்களோ அதுதான் நீங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு தொடர்ந்து அந்த வழியில் வந்து நீங்கள் செயல்பட்டு வர்றது தான் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஹாப்பியாக சுய திருப்தியோட சந்தோஷமாக நம்ம வந்து ஒரு நமக்குன்னு இருக்கும்ல ஒரு தனித்தன்மை, அந்த தனித்தன்மையோட வாழற அடையாளம். ஏன்னா இவங்களெல்லாம் பார்த்தீங்கனாலே இவங்கெல்லாம் வந்து எனர்ஜி வாம்பயர்ஸ், உங்ககிட்ட இருக்க எனர்ஜியை வந்து உறிஞ்சிப்பாங்க. இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் பேசுனீங்கனாலோ இல்லை இவங்களுக்கு ஈக்குவலாக செயல்பட்டால், இன்ஃபேக்ட் இவங்களை நீங்கள் எதிரியாக நினைச்சா, நீங்களாம் எதிரியாக நினைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரியான ஆளுங்களாம் தகுதி இல்லாதவங்க நினச்சிக்கோங்க. இவங்களை நீங்கள் எனர்ஜியாக நினச்சி நீங்கள் திட்டினா கூட அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஹை லெவல் எனர்ஜியில் இருந்தீங்கன்னா இதுங்களெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்கவே மதிக்காமல் உங்களுடைய வேலை என்னவோ அதில் வந்து முழு கவனத்தை செலுத்துங்க. இவங்களாம் வந்து தங்களை தாங்களே அசிங்கப்படுத்திக்கிற வேலையே பண்ணுவாங்க. ஒன்றுமே வேணாம், வாயை திறந்து நாலு வார்த்தை எங்கேயாவது பேசினாலே, ஏதாவது ஒரு இன்டர்வியூலையோ இல்லை ஏதோ ஒரு மக்கள்கிட்ட பேசினா கூட சீப்போ நீ பேசுகிறத கேட்டாலே வந்து எங்களுக்கு இருக்கிற எனர்ஜியும் போகுதுன்னு மக்களே சொல்கிற அளவுக்கு, மக்களே கழுவி ஊற்றுற அளவுக்கு தான் இவங்களுக்கு வந்து கான்டென்ட் இருக்கும். ஸோ கான்டென்ட் சுத்தமாக இருக்காது, அறிவு சுத்தமாக இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி எதுலனா காப்பி அடித்து போஸ்ட் எதுனா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது வந்து எதுனா வெப்சைட்டை பார்த்து. இதுங்களுக்கு எப்படின்னா க்ரியேட்டிவ் ரைட்டிங்க்கும் ஃபார்மல் ரைட்டிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கூட தெரியாது. அது கூட தெரியாமல் எங்கன்னா யாருக்கிட்டனா பிச்சு புடுங்கி இல்லை வந்து வெப்சைட்ஸை பார்த்து கூகுளை பார்த்து காலத்தை ஓட்டுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்க்குறதே நிறுத்திடுங்க. உங்களுடைய எனர்ஜியை வந்து இவங்களுக்கு கொடுக்கறத நிறுத்திடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மூணு முக்கியமான கேட்டகரியில் இருக்கிற மக்கள் இவங்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் அதே மாதிரி இந்த மூணு வகையான மக்களில் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, நீங்கள் வந்து பழகிறவங்கள கண்டிப்பாக இந்த மூணு விதமான கிரிஞ்ச் மக்கள், அதாவது தங்கிட்ட பணம் இருக்குன்னு பெருமை பீத்திக்கிறவங்க, தங்கிட்ட வந்து தன்னுடைய நிலைமை என்ன உண்மையாக, நம்மளோட கான்ஷியஸ்னஸ் லெவல் என்ன, நம்மளோட ரேஞ்ச் என்னன்னு தெரியாமல் என்னால் வந்து இதாக முடியலையே அதாக முடியலையேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காத இந்த உலகத்தை வந்து குறை சொல்லிக்கிட்டு திரிவாங்கல்ல மக்களை குறை சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்கிற சில பந்தா கேசஸ், சில சிம்பத்தி கிரியேட் பண்ணுற கேசஸ், அண்ட் இந்த மாதிரி பணம் கொள்ளையடிக்கிற கும்பல், பணம் பணம்னு திரிகிற கும்பல், பணத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக என்ன வேணால் பண்ணுவோம், அடுத்த காசை கட்டின மெயின்டெனன்ஸை கூட கொள்ளையடிப்பேன்னு நினைக்கிற இந்த மாதிரி கேவலமான எச்ச கும்பல் இந்த மாதிரி ஜனங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த நெப்போட்டிசம், தன்னோட சொந்தக்காரங்களோட பேரை வச்சுட்டு தன்னுடைய ஸ்டேட்டஸை பற்றி நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு கும்பல், இதுங்க எல்லாம் வந்து உங்களோட வாழ்க்கையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க இருக்கிற குரூப்புக்கு இந்த நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து இந்த வீடியோவை, ஏன்னா நீங்கள் பாதிக்கப்பட்ட நபரே வந்து இவங்களை பற்றி பேசினா உங்களுக்கு வந்து அவர்கள் மேல் பொறாமை, அதனால் வந்து நீங்கள் வந்து பொறாமை தாங்க முடியாமல் பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக இருக்கிற யாரோ ஒருத்தர் இப்படி பேசுகிறப்ப, இந்த மாதிரி நிறைய மனிதர்களை நான் பார்த்துருக்கிறேன், நிறைய மனிதர்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரியான கதைகள் கேட்டிருக்கிறதுனால பொதுவாக ஒருத்தர் பேசுகிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு வேலை திருந்துறதுக்கு சான்ஸ் இருக்கும். இல்லைனா வந்து நம்ம இந்த கேட்டகரியில் எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு சுய அலசலில் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு டைம் கிடைக்கும் இல்லையா. அதனால் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிற குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப்பை
ஸ்டேட்டஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதனால் ஒரு வேளை அவங்க திருந்தினாங்கன்னா உங்களோட மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை, சி யூ அண்ட் டேக் கேர்.